Hello students, welcome to the channel Feathers. Now I'm Satish. This is Feathers Education Coaching for NEET and IIT JEE. Namakkal located irukku. Naanga crash course and also long term 1 year repeated course vandu JEE ku NEET ku provide pandrom. So interested students vandu indha number ku neenga contact pannalam. Details ketukalam. Okay, innikku namma oru mukkiyamaana session la irukkom. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட் வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய ஏரியா அண்ட் ஆல்சோ இதுதான் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டோ இல்லை இன்ஜினியரிங் சீட்டோ முடிவு பண்ணுற ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், ஒரு பர்டிகுலர் ஏரியா இது ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸ் வந்து ஏன் கஷ்டமாக இருக்குது, ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்கிறத ஈஸி ஆக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜி என்ன அண்ட் ஃபிசிக்ஸில் பெஸ்ட்டு ஸ்கோர் வாங்குறதுக்கு என்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், kindly stay tuned how to get 180 out of 180 in physics and idhula vandu eppadi neenga vandu indha strategy la neenga follow pandringa appdin kettingna you are actually with an experience nariya students vandu physics better handle pandra students naanga paathirukkom adhe mari naanga solra strategy ah use panni avanga panna koodiya vishayangala dhaan ungalku na solla poren how to get 180 out of 180 இன் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் திங் யூ ஷுட் நோ, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் எஸ் எனக்கு ஃபிசிக்ஸ் கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறவங்களே ஒரு 75-80 ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மீதி இருக்கிற 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு எங்கே பிரச்சனை இருக்குது, எனக்கு ஏன் ஃபிசிக்ஸ் வர மாட்டேது, எனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு யோசிக்க கூட மாட்டாங்க. ஸோ லெட்ஸ் சே அந்த 80 அந்த 20 விட்டுருங்க, அந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேர்ஃபுல்லாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணி ஃபிசிக்ஸ் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு அக்செப்ட் பண்ணணும். ஸோ அந்த 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய விஷயம், ஃபஸ்ட் அக்செப்ட் தட் ஐ ஆம் ஆக்சுவலி ஜீரோ. ஸோ இது ரொம்ப முக்கியம், ஐ ஹாவ் டு அக்செப்ட் இட் தட் ஃபிசிக்ஸ் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ அண்ட் ஐ எம் ஜீரோ. ஸோ தப்பு இல்லை, உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற தப்பு இல்லை. நான் எப்போவுமே என்னோடய ஸ்டூடெண்ட்டை சொல்லுவேன், இப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கா, இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், இட்ஸ் நாட் யுவர் மிஸ்டேக். ஆனால் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருக்கா, தென் இட்ஸ் அ பிக் மிஸ்டேக். ஸோ அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ எதை அக்செப்ட் பண்ணும், எஸ் ஐ டோன்ட் நோ, எஸ் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணணும். ஸோ இந்த அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜியோ யோசிக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் மைண்டில். ஸோ லெட்ஸ் அக்செப்ட் தட் யூ ஹவ். ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸு, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் அ ப்ராப்ளம்னு தெரிஞ்சிருச்சு, பட் நவ் த செகண்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு சேஞ்ச் இட். நீங்கள் எப்படி இதை மாற்றணும், ஸோ கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளான்ஸ் தான் நான் இப்போ தரப்போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து, ஓகே எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இதை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணணும். ஸோ தட் இஸ் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங். நவ் இந்த சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான், நவ் வாட் ஆர் த பிளான்ஸ். ஓகே, வாட் ஆர் த பிளான்ஸ், எனக்கு புரிஞ்சிருச்சு, அக்செப்ட் பண்ணிட்டேன், மாற்றணும்னு நான் விருப்பப்படுறேன், என்னென்ன பிளான்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஆக்சுவல் ஸ்ட்ராட்டஜி டு கெட் 180 அவுட் ஆஃப் 180 இன் ஃபிசிக்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ண முடியும், பட் என்னோடய ரிக்வஸ்ட் எல்லாமே டிசிப்ளினாக இந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? ஸோ எனக்கு தெரியல ஃபிசிக்ஸ் கஷ்டமாக இருக்குது, என்னால் பண்ண முடியல, என்னால் நீட்டு கிளியர் பண்ண முடியுமா ஃபிசிக்ஸே கஷ்டமாக இருக்கும் பொழுது, இது எல்லாமே உங்கள் மைண்டில் வரும். பிகாஸ் நீங்கள் ஃபிசிக்ஸ் உங்களுக்கு வரல அப்படிங்கிறதுக்காக உங்களை நீங்களே டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வேஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறீங்க. நான் ஒரு க்வெஸ்சனில் அரை மணி நேரமாக உட்காந்துட்ருக்கேன், மற்றவங்களாம் போட்டுடுறாங்க, ஆனால் என்னால் அந்த சம்பவம் வந்து சால்வ் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ டீமோட்டிவேஷன் அப்படிங்கிறது நவ் அண்ட் தென் ஃபிசிக்ஸை நீங்கள் லேர்ன் பண்ணும் பொழுது இருக்கும். ஸோ அதை இருக்கவே இருக்காது, அப்படிலாம் பண்ண முடியும்னு நான் சொல்ல வரல. யூ ஹாவ் டு அக்செப்ட், எஸ் சம்டைம்ஸ் நீங்கள் டீமோட்டிவேட் ஆவீங்க, பட் டீமோட்டிவேட் ஆகும் போது கோபம் வரும், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் வரும், வீட்டில் அப்பா அம்மாட்ட கத்த தோணும்,
ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கற்று தோணும், சின்ன சின்ன விஷயங்களுக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும். ஸோ தயவு செஞ்சு டீமோட்டிவேட் ஆக விடாமல் இருக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நம்பர் ஒன், டீமோட்டிவேட் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன் கரெக்டாக. ஸோ அதை வர விடாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அதுக்கான சிந்தனைகளை செலுத்தாமல் அதை தவிர வேறு வேலைகளை செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், வேறு வேலைகள்னா ஸ்டடிஸ் ரிலேட்டாக, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி என்ன படிக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்க, ஜுவாலஜி பாட்னி கெமிஸ்ட்ரி படிக்க முடிவு பண்ணியிருக்கீங்க, பட் ஃபிசிக்ஸில் ஏதோ மார்க் குறைஞ்சதுனால அது உங்களை டீமோட்டிவேட் பண்ணும். அதுக்கு மைண்டு கொடுக்காமல் பாட்னி ஜுவாலஜி கெமிஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக பண்ணணும், அதை நல்லா படிக்கணுங்கிற ஃபோக்கஸ் அதில் மட்டும் இருக்கணும். வென்எவர் இட் கம்ஸ் டு ஃபிசிக்ஸ், அதுக்கான பிளான் என்னங்கிற ஃபோக்கஸ் அதில் மட்டும் இருக்கும். ஸோ டீமோட்டிவேஷனுக்கு த பெஸ்ட்டு சொல்யூஷன் இஸ் ஃபோக்கஸ். நீங்கள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பிளான் சொல்கிறேனோ அது மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், யூ வில் நாட் கெட் டீமோட்டிவேட்டட். ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இது ஒரு கேம் மாதிரி, ஓகே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் ஃபினிஷ் பண்ணணும், இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய ஃபோக்கஸாக இருக்கணும் நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வென் யூ மேக் எ பிளான் யூ ஹாவ் டு மேக் எ வெரி ப்ராக்டிக்கல் பிளான்ங்கிறது சொல்லக்கூடிய விஷயம். நான் இன்றைக்கி ஒரே நாளில் ரெண்டு சாப்டர் படிக்க போகிறேன், மூணு சாப்டர் படிக்க போகிறேன் அப்படிங்கிறலாம் இல்லாமல் உங்களோட பிளான் வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ்டாக ப்ராக்டிக்கலாக இருக்கணும். ஸோ என்னோட சஜஷன் எப்போவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும் பொழுது டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் எடுத்து அந்த டைமிங்ஸ் நான் எழுத சொல்லுவேன். ஸோ இந்த டைமிங்ஸ் அப்படிங்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5 AM டில் 11 PM இதுதான் உங்களோட ஸ்டடி டைமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸஸில் இருந்தீங்கனாலோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸில் இருந்தீங்கனாலோ, ஸோ லெட்ஸ் ஏ ஆஃப்லைன் கிளாஸ், நான் எப்போவுமே ஆஃப்லைன் கிளாஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஆன்லைன் கிளாஸுங்கிறது 11th and 12th ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகேவாக இருக்கும், பட் லாங் டேர்ம் வந்து எப்போவுமே ஆஃப்லைன் கிளாஸ் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. இந்த ஆஃப்லைன் கிளாஸில் வந்து அட்லீஸ்ட் 8 AM டில் 5 PM வந்து உங்களுக்கு நீங்கள் கிளாஸில் பிஸியாக இருப்பீங்க, ஸோ அதை விட்டுறலாம். மீதி இருக்கிற டைமில் 1 hour ஸ்லாட் நீங்கள் எடுக்கணும், 1 hour ஸ்லாட்ஸ். ஸோ இந்த 1 hour ஸ்லாட் அப்படிங்கிறது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரி 1 hour நீங்கள் ஒரு ஸ்லாட் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 5 o'clock வரீங்களா, 6 to 7 ஒரு ஸ்லாட், 7 to 8, 8 to 9, 9 to 10, 11 to 10 to 11 அந்த மாதிரி ஒரு 1 hour ஸ்லாட் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்குள்ள என்ன பண்ண முடியுமோ அதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ வென் யூ மேக் எ பிளான், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸுக்கு என்னென்ன சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் ஃபிசிக்ஸ் மெக்கானிக்ஸ் இருக்குது, மெக்கானிக்ஸ் இருக்குது, அண்ட் செகண்ட் வந்து உங்களுக்கு ஆப்டிக்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது, அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஸோ இந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இதில் நிறைய க்வெஸ்சன் வரும், இதில் நிறைய க்வெஸ்சன் வரும். ஸோ வென் யூ மேக் மெக்கானிக்ஸ் நான் முடிக்கணும், ஆப்டிக்ஸ் முடிக்கணும், இல்லை ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நான் சொல்லும் பொழுது, இட் இன்க்ளூட்ஸ் சாலிட்ஸ், ஃப்ளூவிட்ஸ் அண்ட் ஆல்சோ லிக்விட்ஸ். ஸோ ஃப்ளூவிட்ஸ்லேயே உங்களுக்கு லிக்விட்ஸ் அண்ட் கேஸஸ் வந்துடும், பட் ஸ்டில் தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் நான் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே முக்கியமான சாப்டர்ஸ். வென் யூ மேக் எ ப்ராக்டிக்கல் பிளான் நான் சொல்லும் பொழுது முக்கியமான சாப்டர்ஸ்க்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அண்ட் இந்த 1 hour ஸ்லாட் நீங்கள் வச்சு பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் ஆக்சுவலி பி ஃபோக்கஸ்ட், ஒரு இடத்துல நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வேலையை செஞ்சிட்ருப்பீங்க. ஸோ அதுதான் வந்து நான் சொல்லக்கூடியது. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் சில பேர் தியரிஸில் மட்டுமே இன்வால்வ் ஆகிட்டு ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணாமல் இருக்காங்க, அது ஒன்று. ரெண்டாவது, ப்ராப்ளம்ஸ் மட்டுமே சால்வ் பண்ணிவிட்டு தியரிஸ் கண்டுக்காமல் இருக்காங்க, இது இன்னொரு செர்டன் குரூப் ஆஃப் பீப்புள், இது ரெண்டுமே டேஞ்சர். ஸோ டு மை அண்டர்ஸ்டாண்டிங் தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா தியரி பேஸ்டு க்வெஸ்சன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் 75% வந்து தியரியோட அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். அப்போ தான் உங்களால் ப்ராப்ளம்ஸை பெட்டராக சால்வ் பண்ண முடியும். ஸோ தியரிஸோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான்
தட் வில் லீட் டு ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுற டெக்னிக்ஸோ இல்லை ஐடியாஸோ உங்களுக்கு கிடைக்கும் வென் யூ ஆர் குட் வித் தியரி. ஸோ தியரி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கணும், அண்ட் தென் யூ ஹாவ் டு கிவ் த இம்பார்ட்டன்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். ஸோ தியரி வந்து ஃபஸ்ட் நீங்கள் கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் தியரிக்கு ஃபார் தியரி. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறதில்ல, அது பெரிய தவறு. செகண்டு தான் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்க்கு போகணும். ஸோ ப்ராப்ளம்ஸை தான் நீங்கள் ஃபைனலாக சால்வ் பண்ண போறீங்க. பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள், ஹின்ஸ், ஃபார்முலாஸ், நோட்ஸ், எரர்ஸ் ஆர் மிஸ்கான்செப்ட், மிஸ்கான்செப்ட்ஸ் வந்து தேவைப்படுது. எங்கெல்லாம் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, இது எல்லாமே கையில் ஒரு ஹேண்டியாக ரிசோர்ஸஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா பெட்டராக உங்களால் ஃபிசிக்ஸை படிக்க முடியும், பண்ண முடியும். ஸோ இதை பண்ணிங்கன்னாவே கான்செப்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிரும். ஸோ ஒன்ஸ் கான்செப்ட்ஸ் டெவலப் ஆச்சுனாவே உங்களால் ஈஸியாக அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். தட் இஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்டெப். கான்செப்டை தெளிவாக புரிஞ்சிக்காமல் அடுத்த நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, கான்செப்ட்ஸ் ஒன்ஸ் நீங்கள் புரிஞ்சதுக்கப்புறம், சார் ஓகே சார் நான் வந்து இப்போது கான்செப்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக புரிஞ்சிருச்சு, இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப் வந்து நான் ஃபார்முலா இல்லை ஹின்ஸு இல்லை நோ எல்லாமே நான் ரெடியாக எடுத்துட்டேன், ஹின்ஸு ஆர் நோட்ஸு இதெல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ செகண்ட் ஸ்டெப்பும் ஐம் கம்ப்ளீட்டட். நவ் யூ ஹாவ் டு கோ ஃபார் ப்ராப்ளம் சால்விங், அதுவும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்கள் போகும்பொழுது நல்ல ஒரு மெட்டீரியல் கையில் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொஷின்ஸை நீங்கள் ஒழுங்காக சால்வ் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் கொஷின்ஸை சால்வ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி வச்சுருக்கிற ஃபார்முலாஸும் இல்லை நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிற கான்செப்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ செக் வெதர் யுவர் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் கரெக்ட் அண்டு ஃபார்முலா ஹின்ஸு நோட்ஸ் எழுதி வச்சுருக்கிறது கரெக்டாக செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணுறது, நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் போதும் அதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்துச்சுன்னா தென் போத் திஸ் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ தேர்டு தான் நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களோட ப்ராக்டிஸிங் செஷனுக்கு போகிறீங்க. ஸோ திஸ் ஃபோர்த்து சாரி ஸோ ஃபோர்த்து தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸு எக்ஸசைஸில் இருக்கும் இல்லையா, அது சால்வ் பண்ணணும். ப்ராப்ளம்ஸ் இன் யுவர் எக்ஸசைஸ். ஸோ எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிங்க, அது உங்களோட ஃபோர்த்து ஸ்டெப்பாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் டு மேக் பர்ஃபெக்ட் ஸ்கோர் இன் ஃபிசிக்ஸ். அடுத்தது ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, இப்போ கான்செப்ட்ஸு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு, ஃபார்முலாஸ் நோட்ஸ்லாம் ப்ராப்பராக எழுதி கையில் வச்சாச்சு, செக் பண்ணியாச்சு, க்ராஸ் வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ எக்ஸாம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய நீங்கள் 3 hours எக்ஸாம் எழுதினாலும் சரி இல்லை 1 hour எக்ஸாம் எழுதினாலும் சரி, ஸோ லெட்ஸே இந்த 3 hours எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுப்போம். லெட்ஸே இந்த 3 hours எக்ஸாமில் நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அட்டன் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஃபிசிக்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒரு அன்னோன் டாஸ்க் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் கையில் க்வெஸ்சன் பேப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த டாஸ்க்லேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த ஆன்சரை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களோட பிரெயினில் இருந்து டேட்டாபேஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த டாஸ்கை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ திஸ் டாஸ்க் இஸ் நத்திங் பட் டு சால்வ் த க்வெஸ்சன், சால்விங் த க்வெஸ்சன். ஸோ இதுதான் உங்களோட டாஸ்க், நீங்கள் உங்களோட பிரெயின் யூஸ் பண்ணுறீங்க. எக்ஸாம் ஹாலில் க்வெஸ்சன் பேப்பர், நீங்கள் அண்டு கையில் ஒரு பென், அவ்வளோதான் இருக்க போகுது. ஸோ யூ ஹாவ் டு யூஸ் யுவர் பிரெயின். ஸோ இந்த பிரெயின் அப்படிங்கிறது தான் உங்களோட டேட்டாபேஸ். நவ் இந்த டேட்டாபேஸில் ஃபார்முலாஸ் இருக்குது, கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, கனெக்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து
காமன் சென்ஸோ இல்லை சயின்ஸ் நாலேஜாக யூஸ் பண்ணி சயின்ஸ் நாலேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை சால்வ் பண்ண போகிறீங்க. ஸோ லெட்ஸ் சே காமன் சென்ஸ் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் யூஸ் பண்ணி இந்த க்வெஸ்சனை சால்வ் பண்ண போகிறீங்க. பட் இது ரெண்டு இது எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபிசிக்ஸில் மேத்தமேட்டிக்ஸோட சப்போர்ட்டும் தேவைப்படுது. அதனால தான் பெரும்பாலும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னு தோணுறதுக்கு காரணம். ஸோ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னா சால்விங் த க்வெஸ்சன், அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய டேட்டா பேஸு, அதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் காமன் சென்ஸ் நீங்கள் பயன்படுத்தி மேக்ஸோட சப்போர்ட்டை யூஸ் பண்ணி இந்த இலக்கை அடையிறீங்க, இந்த ஃபைனல் ஸ்டேஜை அடையிறீங்க. இதுதான் உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி. இப்போது நிறைய பேர் டெய்லியும் படிச்சுக்கிட்டே போயிட்டு இந்த டேட்டா பேஸை ஒழுங்காக ரெடி பண்ணாமல் விட்டுறாங்க. ஸோ நான் சொன்ன இந்த டேட்டா பேஸோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் இந்த ஃபார்முலாஸு, ஹின்ஸ் அண்ட் நோட் புக்ஸ். ஸோ அதை தயவு செஞ்சு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அப்போ தான் ஃபிசிக்ஸ் நல்லா ஸ்கோர் எடுக்க முடியும். புரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். நோ, ஒன்ஸ் த எக்ஸாம் இஸ் டன், இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அது எல்லாத்தையுமே எடுத்து மறுபடியும் ஒரு எரர் நோட்புக் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நீ எழுதி வைக்கணும். ஸோ ஆஃப்டர் த எக்ஸாம், ஆஃப்டர் எக்ஸாம் எரர் தேவைப்படுது. இந்த எரர் எல்லாமே எடுத்துட்டு திரும்பியும் இந்த உங்களோட ஃபார்முலா, ஹிண்ட் அண்ட் நோட்ஸில் நீங்கள் மறுபடியும் என்ட்ரி பண்ணி வைக்கணும். ஏன்னா அது ஃப்யூச்சர் பர்பஸ்க்கோ ஃப்யூச்சர் யூஸுக்கோ. நாட் ஓன்லி திஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த ப்ராக்டிஸிங் செஷன்லேயே இந்த ப்ராப்ளம் சொல்லுங்க எக்ஸாம். இந்த ப்ராக்டிஸ் செஷன்லேயே நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு ஆக்சுவலாக க்வெஸ்சன்ஸ் வந்து எதுலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தெரியுதோ அந்த டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற க்வெஸ்சனை ஸ்டார் மார்க் போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார் மார்க் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் ஆர் இட் குட் பி டிஃபிகல்ட் க்வெஸ்சன். ஸோ டிஃபிகல்ட் க்வெஸ்சனாக இருந்தாலோ இல்லை இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சனாக இருந்தாலோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார் மார்க் போட்டுட்டிங்கன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது என்னோடய சஜஷன். ஓகே, நோ, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ்லாம் என்னென்ன சார் எக்ஸாமுக்கு அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எப்போவுமே கேட்டிருப்பாங்க. ஸோ திஸ் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் அப்படிங்கிறதுலாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ மித். ஏன் இதை நான் மித்துன்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி இயர் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில சாப்டர்ஸில் அதிகமாக கேட்டிருப்பாங்க, சில சாப்டர்ஸில் கம்மியான இது கொடுத்துருப்பாங்க. பட் பெரிய சாப்டர்ஸாக இருந்தால் மூணு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான். இதுதான், இதில் வந்து எதுவுமே ரொம்ப முக்கியமான சாப்டர் அப்படின்லாம் நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோ போட்டுருப்பாங்க. நார்த் இந்தியன் சைட்லேருந்து, தமிழ்நாடு சைட்லேருந்தோ நிறைய பேர் யூடியூப் வீடியோ போடுறோம்னா பார்த்துருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே ஒரு சும்மா நேம் சேக்குக்கு வேணால் மற்றவங்கள்ட்ட சொல்லலாமா ஒழிய அதை பேஸ் பண்ணிலாம் நீட் க்வெஸ்சன் பேப்பர்லாம் இருக்க போகிறது கிடையாது. காமன் சென்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனி பிக் சாப்டர்ஸ், பிக் சாப்டர்ஸ் இதில் மூணு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீடியம் மீடியம் சைஸ் சாப்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்மால் சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வேணால் உங்களுக்கு பெட் கட்டுறேன், நிறைய டைம் மூணு க்வெஸ்சன் வந்த சாப்டர்ஸ்லாம் எதுவாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐ வில் டெல் யூ, மூணு க்வெஸ்சன் வந்த சாப்டர்ஸ்லாம் எதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ், மெயினாக ரே ஆப்டிக்ஸ், ஏன்னா அது பெரிய சாப்டர். ரெண்டாவது நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், பெரிய சாப்டர். மூணாவது ரொட்டேஷன் மோஷன் ஆர் சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், இதுதான் சாப்டர் பேர், சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்டு ரொட்டேஷன் மோஷன். நாலாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இதுதான் இருக்கிறதுலே பெரிய சாப்டர்ஸு ஃபிசிக்ஸில். நம்ம ரைட்டர்றோம், இவ்வளோ பெரிய சாப்டர்ஸில் கண்டிப்பாக ஒவ்வொரு சாப்டர் எடுத்திங்கன்னா மூணு க்வெஸ்சன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
எல்லா சாப்டர்ஸ்லையும் மூணு மூணு கொஸ்டின் வரும் வர அவசியம் இல்லை. ஏதோ ரெண்டு சாப்டர் மூணு கேட்டிருப்பாங்க, ஏதோ ரெண்டு சாப்டர் ரெண்டு கேட்டிருப்பாங்க. பட் நீங்கள் ஓவராலாக ஒரு 10 வருஷத்தோடு எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் மூணு மூணு வர்ற மாதிரி தோணிருக்கும். அதை வச்சு நிறைய பேர் ஹை வெயிட்டேஜ் சாப்டர்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. பெரிய சாப்டர்னால் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் மீடியம் சைஸ் சாப்டர்ஸ் நீங்கள் எடுக்கும்போது மற்ற மேக்ஸிமம் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் மிடில் சைஸ் சாப்டர்ஸ். ஸ்மால் சாப்டர்ஸ் நம்ம சொன்னீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேடிஜி, இதெல்லாம் ஸ்மால் சாப்டர்ஸ். ஒன் டைமென்ஷன் ஸ்மால் சாப்டர்ஸ் அண்ட் ஆல்சோ டூ டைமென்ஷன் அண்ட் ஆல்சோ டூ டைமென்ஷன் நீங்கள் ஓவரால் பார்த்தீங்கன்னா 4 டாபிக்ஸாக இருக்குது. அண்டு இந்த சாலிட்ஸ், மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட்ஸு, இதெல்லாமே ஸ்மால் சாப்டர்ஸ். ஸோ ஸ்மால் சாப்டர்ஸ்லாம் ஒன் கொஷின்ஸ்லாம் வரது வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுத்தையும் தவிர மீது எல்லா சாப்டர்ஸுமே ரெண்டு ரெண்டு கொஷின் வரது வாய்ப்பு இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ மித். யூடியூப்பில் ஜஸ்ட் ஃபார் வியூஸ்க்காக அது பண்ணக்கூடிய விஷயம், நம்பாதீங்க. நவ் 180 out of 180 எடுக்கும்பொழுது இந்த எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நான் சொல்லிட்டேன். இதில் முக்கியமானது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா அதுதான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ், நீங்கள் உண்மையாலுமே ரெடி ஆகிட்டீங்களா இல்லையான்னு பார்க்குறதுக்காக. ஸோ நான் குயிக்காக ஒரு டைம் என்னென்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். 180 out of 180 எடுக்கிறது ஃபிசிக்ஸில் ஈஸி தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. நீங்கள் தெரியாமல் இருக்கீங்களா, உங்களுக்கு ஃபிசிக்ஸ் புரியாமல் இருக்கா, உங்களுக்கு இன்னும் மார்க் வர வேண்டியது இருக்கா, இன்னும் கஷ்டமாக இருக்கா, அக்செப்ட் பண்ணி அந்த தவறுகளை உணர்ந்து வேலைகளை செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது தான் என்னோடய ஐடியா. ஸோ சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பிளான்ஸை மேக் பண்ண ஆரம்பிங்க. அந்த பிளான்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிமோட்டிவேட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். இந்த பிளான்ஸில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். டைமிங்ஸ் போடுங்க, எவ்ரி 1 hour ஸ்லாட் போடுங்க, அதை நான் முக்கியமாக சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி முக்கியமான சாப்டர்ஸாக ஃபஸ்ட்டு முடிக்க ட்ரை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படிங்கிற பாயிண்ட்டும் மென்ஷன் சொல்லியிருந்தேன். ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹிண்ட்டு, ஃபார்முலா, இந்த நோட்ஸு, ஷார்ட்கட்ஸு, எரர்ஸ் இதெல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ப்ராக்டிஸில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க, எங்கெல்லாம் முக்கியமான கொஷினோ அதை ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், இல்லை ஒரு டைம் எடுத்து பார்க்கணும். அண்டு எக்ஸாம் ஹாலில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டேட்டா பேஸை ஸ்ட்ராங் பண்ணணும். டேட்டா பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கான பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தேவைப்படுது ஃபிசிக்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது. எக்ஸாம் வெயிட்டேஜ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இயர்ஸோட கொஸ்டின் போட்டு பாருங்கள். 10 இயர்ஸோட கொஸ்டின் வந்து போட்டு பாருங்கள். நவ் இதில் நீங்கள் முக்கியமான ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணுன்னா, இந்த 10 இயர்ஸ் கொஸ்டினாக போட்டு பார்க்கும்போது ஃபார் எவ்ரி கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் வச்சு பேஸ் பண்ணி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு, இதில் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் பேஸ் பண்ணி வந்திருக்கு, சரிங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் கொஷின் வந்திருக்கு. என்னோடய சஜஷன் என்னவாக இருக்குன்னா, ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது மட்டும் என்னான்னு படிக்காமல், ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு μSn. ஸோ இதை மட்டும் படிக்காமல் இது கூட μLனா என்ன, μKனா என்ன, ஸோ எதனால் நம்ம μK யூஸ் பண்ணுறோம், μL யூஸ் பண்ணுறோம், எப்போ அதை யூஸ் பண்ணுவோம், ஃப்ரிக்ஷனோட கான்செப்ட் என்னென்ன, இதோட அப்ளிகேஷன் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதுதான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதோட மெத்தட். ஜஸ்ட் அந்த ஒரு கொஷினை மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம வேறு முடிஞ்சுன்னு போகக்கூடாது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து அந்த முக்கியமான கான்செப்ட்ஸ் ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணணும். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது, ரிவிஷன் இஸ் மஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே ஒரு 4 to 5 times நீங்கள் ரிவிஷன் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஸ்கோர் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஃபிசிக்ஸில். ஸோ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நல்ல மார்க் ஃபிசிக்ஸில் எடுக்கணும்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ண முடியும். ஸோ வேறு ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தட், பாய், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.